வணக்கம். எழுத்தாளர் நாஞ்சில் நாடன் அவர்கள் எழுதிய அம்பாரி மீது ஒரு ஆடு என்ற சிறுகதையை வாசிப்பவர் பிரபாகரன். முருகானந்தா ஹாலில் முத்தமிழ் சங்கத்தின் நாடக விழா இன்று தொடங்குகிறது என்று சின்னக்கண்ணுவுக்கு ஏற்கனவே தெரியும். எனவே 6:30 மணிக்குள் சுவாமிநாதன் ஆஃபீஸிலிருந்து புறப்பட்டு விடுவார் என்று நினைத்தான். அப்படியானால் மலபார் ஹில்ஸ் போய் சாப்பிட்டு உடை மாற்றி மனைவியோடு மாட்டுங்காவில் இருக்கும் முருகானந்தாவை 8 மணிக்குள் அவர் அடைய முடியும். எனவே 6 மணிக்கெல்லாம் அவன் கார் கதவை திறந்து வைத்து கொண்டு உட்கார்ந்து விட்டான். இன்று 8:30 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு போய்விடலாம் என்ற நினைப்பு அவனுள் மகிழ்ச்சியை கிளர்த்திற்று. ஒரு கணேஷ் பீடியை பற்ற வைத்து கொண்டு அக்கம் பக்கத்தை வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தான். சாதாரண நாட்களில் சுவாமிநாதன் 8 மணிக்குள் ஆஃபீஸை விட்டு கிளம்பியதில்லை. தினமும் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். அவரையும் காரையும் மலபார் ஹில்ஸில் விட்டுவிட்டு அப்புறம் பஸ் பிடித்து அவன் வீட்டுக்கு போய் சேர 9:30 மணியாவது ஆகும். எனவே இந்த சங்கீத நாடக விழா சீசன்களை பொருள்வயிர் பிரிந்த கணவன் வரவு பார்க்கும் சங்ககால பெண்ணைப் போல சின்னக்கண்ணு ஆவலோடு எதிர்பார்த்திருப்பான். ஹால் முன்னால் காரை பார்க் செய்து பூட்டி சாவியை கொடுத்துவிட்டு அவன் போய்விடலாம். திரும்புகையில் சுவாமிநாதனே டிரைவ் செய்வார். அவர் மனைவிக்கும் டிரைவிங் தெரியும். ஆனால் 11 மணிக்கு பிறகு ஒருவர் பார்வையிலும் படாமல் தான் டிரைவ் செய்வதும் செய்யாமல் இருப்பதும் ஒன்றுதான் என்பதால் அந்த அம்மாள் கணவரை ஓட்டச் செய்வாள். தமிழ் கல்ச்சுரல் ப்ரோக்ராம் ஒன்றுவிடாமல் சுவாமிநாதன் பார்ப்பதற்கு காரணம் கலை மீது கொண்ட கணக்கற்ற காதல். கஃபரேடின் 24 மாடி கட்டிடம் ஒன்றின் 18வது ஃப்ளோரில் ஏர் கண்டிஷன் ஜில்லில் உட்கார்ந்து பெர்கின்சன் அண்ட் தாகூர் கம்பெனி லிமிட்டடின் அகில இந்திய மார்க்கெட்டிங் டிவிஷனை ஆட்டி படைப்பதுதான் காரணம். வாரத்தில் 4 நாள் சென்னை, கல்கத்தா, டெல்லி என்று தாவுகின்ற உச்சித்தட்டு குடிமக்களில் அவரும் ஒருவர். புள்ளி ஓட்டு சொல்லும் தமிழ் கனவான்களில் அவர் ஒருவர் என்பதால் அவரிடம் விளம்பரம் வாங்காமல் எந்த தென்னிந்திய அமைப்பும் சாவனீர் வெளியிட்டதில்லை. தந்த விளம்பரத்திற்கு நன்றி காணிக்கையாக அந்தந்த அமைப்புகள் நடத்தும் கலை விழாக்களில் முதல் 3 வரிசைகளுள் அவருக்கு 2 காம்ப்ளிமெண்ட்ஸ் கிடைத்துவிடும். சுவாமிநாதனை விட அவர் மனைவிக்கு இது மிக அத்தியாவசியமான விஷயம். ஆகையால் பிறகு வேறு எதைத்தான் லேடிஸ் கிளப்புகளும் கல்யாண வீடுகளிலும் சினிமா தியேட்டர்களும் அக்கம் பக்கத்திலும் பேசுவது? எந்த காம்ப்ளிமெண்ட்டையும் அவர்கள் வீணடித்ததில்லை. மெரைன் லைன் ஸ்டேஷன் தாண்டி சௌபாத்தி பீச்சை கார் நெருங்கி கொண்டிருந்தது. அண்டர்வேர் பனியன்களின் விளம்பரத்திற்கான கலர் விளக்குகள் பச்சை சிவப்பு ஊதா என்று கண் சிமிட்டலுற்றன. மாறி மாறி அந்த நிறங்கள் தண்ணீரில் பாய்ந்து சாண்டில்யன் பாசையில் மாயாஜாலமும் இந்திரஜாலமும் பண்ணியவாறு இருந்தன. சுவாமிநாதன் கடல் அலைகளை பார்த்து கொண்டிருப்பது கண்ணாடி மூலம் சின்னக்கண்ணுவுக்கு தெரிந்தது. சாதாரணமாக அவனோடு அவர் பேசுவதில்லை. சில சொற்களில் வெறும் கட்டளைகள் மட்டும்தான் உதிரும். எனவே வசதியான மௌனம் சின்னக்கண்ணுவை கவியும். ஆனால் அவர் மனைவி கார் ஓட்ட சின்னக்கண்ணு மட்டும் காரின் பின் சீட்டில் நாணி உட்கார்ந்து பயணம் செய்கையில் அந்த அம்மாளின் சலசலப்பை கேட்கும்போது சுவாமிநாதனின் மௌனமே மேலானதாக தோன்றும். என்றாலும் பிழைப்பு கருதி அவள் எதிர்பார்க்கும் மெய்ப்பாடுகளை அவன் காட்ட தவறியதில்லை. சிந்தனையை தரித்துவிட்டு மலபார்கள் ஏற்றத்தில் ஏறுவதற்காக அவன் கியரை மாற்றினான். முக்காரமிட்டு கொண்டு கார் எகிரி பாய்ந்தது. குன்றின் மேலேறி முன்னாள் மகாராஜா ஒருவருக்கு சொந்தமான அந்த கட்டடத்தின் முன் காரை நிறுத்தினான். இறங்கி கதவை திறந்து சுவாமிநாதனின் விஐபி ஃப்ரீகேஸை வாங்கினான் சின்னக்கண்ணு. ஒரு கையில் கோட்டும் மறு கையில் ஃபைலுமாக சுவாமிநாதன் நடந்தார். கார் கதவுகளை பூட்டி கொண்டு அவன் பின்தொடர்ந்தான். 7:00 தான் ஆகியிருந்தது. எப்படியும் அவர்கள் தயாராகி கீழே இறங்கி வர இன்னும் 1/2 மணி நேரமாவது ஆகும். சின்னக்கண்ணு காம்பவுண்ட் வாசலில் நின்ற கூர்க்காவோடு வம்பளக்க ஆரம்பித்தான். அங்கிள் என்ற சிறு குரல் ஒன்று அவன் பேச்சை மறித்தது. திரும்பினான். கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கும் சிறுமி, 10 வயது இருக்கும். என்ன என்று கேட்டு சின்னக்கண்ணு சிரித்தான். காலையில் வரும்போது ஒரு பாக்கெட்
பாப்பட் வாங்கி வர வேண்டுமாம். இங்கிலீஷ் அக்சன்ட்டுடன் அது பேசிய தமிழ் அவனுக்கு சிரிப்பை தந்தது. பப்படம் வாங்கி வருகிறேன் என்று காசை அவன் வாங்கி கொண்டதும் தேங்க்யூ அங்கிள் என்று சொல்லிவிட்டு ஓடியது. இன்னும 2-3 ஆண்டுகள் போனால் அந்த அங்கிள் என்ற பதம் மாறி டிரைவர் என்ற விழியாக இருகும் என்று அவன் எண்ணினான். டிரைவர் டிரைவர் விழியோசை கேட்டு சுவாமிநாதன் இருக்கும் முதல் ஃப்ளோரில் பால்கனியை அவன் ஏறிட்டு பார்த்தான். அவர் மனைவி. இதுபோல் அவர்கள் சாப்பிட்டு நிகழ்ச்சிகளுக்கு புறப்படும் போது அவன் வயிற்றுக்கும் ஏதாவது ஈயப்படும் ஆகையால் அதற்காகத்தான் கூப்பிடுகிறார்கள் என்று நினைத்து அவன் மேலே போனான். இன்னைக்கு ப்ரோக்ராம் போக முடியாதுப்பா. ஈவினிங் ஃப்ளைட்டில் மெட்ராஸ்லேருந்து மாப்பிள்ளையும் பொண்ணும் வந்திருக்கா. எதிர்கட்சி தலைவர் போல் இடைமறித்து அவர் மனைவி சொன்னாள். டிக்கெட் வேஸ்ட்டாக போகுமே. அந்த குரலில் டிக்கெட் வீணாகி போகிறதே என்ற வருத்தத்தை விட நாளை சந்திப்பவர்களிடம் இன்ன காரணத்துக்காக டிக்கெட்டை வேஸ்ட் செய்தோம் என்று சொல்லலாமே என்கிற பெருமை தூக்கலாக ஒழித்தது. அப்போ நான் வரட்டுங்களா? சின்னக்கண்ணு கேட்டான். கொஞ்சம் இரு. ஏங்க, இன்னைக்கு சின்னக்கண்ணு தான் டிராமாவுக்கு போகட்டுமே. நாளைக்கு நான் போகும்போது டிக்கெட்டை வாங்கிட்டா போச்சு. பாழாக போவது பசுவயிற்றில் போகட்டுமே என்று சுவாமிநாதன் நினைத்தாரோ என்னவோ. சரி, நீ காரை பார்க் செய்து லாக் பண்ணிவிட்டு சாவியை கொண்டு வா என்றார். பம்பாயில் தமிழன் செய்த சாதனைகளின் சிகரம் போன்று முருகானந்தா கலையரங்கு நிமிர்ந்து நின்றது. அடைப்புக்குள் வேதனைகளின் சிகரத்தை இன்னொரு சந்தர்ப்பத்தில் சொல்லுகிறேன். எத்தனை நிறங்களில் இதுவரை பட்டுப்புடவைகள் தயாராகி இருக்கிறதோ அத்தனை நிறங்கள் கனகாம்பர மல்லிகைப்பூ குலுங்கல்கள், செஞ்சாந்து திலகங்கள், குங்கும பரத்தல்கள், இடுப்பில் மடிந்த சதைகள், டை கட்டிய ஸ்வெட்டர் போட்ட மஃப்ளர் சுற்றிய வேட்டியை தூக்கி கட்கத்தில் செருகிய கண்ணாடி போட்ட கையில் குழந்தையை பிடித்த ஆண்கள். கலையரங்கின் ஃபோயர் கலகலத்து கொண்டிருந்தது. முத்தமிழ் சங்கத்தின் பேட்ஸ் குத்திய பிரமுகர்கள், ஹலோ சார், ஹவ் ஆர் யூ சார், வெரி கைண்ட் ஆஃப் யூ சார், தேங்க்யூ ஸோ மச் சார், ஓகே சார், ஃபைன் சார், எக்ஸாக்ட்லி 8:00 சார், சி யூ சார் என்று சிரித்து மழுப்பி கைகுலுக்கி குலைந்து நெகிழ்ந்து குனிந்து ஊற்றலும் நன்றி பெருக்கால் தொந்தி நனைந்து நனைந்து வந்தவர்களில் சிலர் பாக்கெட்டிலிருந்து விளம்பரத்துக்கான செக்கை எடுத்து மறைவாக தந்தார்கள். சங்க பிரமுகர்களின் வாய் லோக்கல் ட்ரெயின் போல் நீண்டு தெரிந்தது. இவர்களின் ஊடேயும் வெளியேயுமாக விக்டோரியா அரசி கவுனை 2 விரல்களால் 2 புறமும் சில அங்குலங்கள் உயர்த்தி பிடித்து நடப்பதைப் போல குமரிகள், பாப்கானை குறித்து கொண்டு சிறுமிகள், நெற்றி முடியை குலுக்கிய குமரர்கள், பேதை தொடங்கி பேரிளம்பெண் ஈராக உரசி கொண்டு நடந்து ஜென்மல் சாபல்யம் பெறும் இளைஞர்கள். மணி 8 அடித்தது. குறித்த நேரத்தில் நிகழ்ச்சியை தொடங்குவது என்பது முத்தமிழ் சங்கத்தின் சரித்திரத்தில் இல்லாத ஒன்று என்பதை தெரியாதவர்கள் பரபரவென்று ஹாலுக்குள் நுழைந்தார்கள். தெரிந்தவர்கள் இன்னும் பேசிக்கொண்டு நின்றார்கள். நேரமாகிவிட்டதோ என்ற அச்சத்தில் கேட்டில் நின்றவனிடம் அழைப்பை காட்டிவிட்டு சின்னக்கண்ணு ஃபோயருக்கு வந்தான். இதற்கு முன் அவன் முருகானந்தா கலையரங்கில் 1-2 முறை நுழைந்திருக்கிறான். அதெல்லாம் அவன் காசு கொடுத்து வாங்கிய டிக்கெட்டுகள். எனவே செகண்ட் பால்கனியில் கே அல்லது எல் வரிசையில் ஒரு மூலையில் 2 ரூபாய் டிக்கெட்டுகளுக்கான சீற்றில்தான் அவனால் உட்கார முடிந்திருக்கிறது. இம்முறை கிரவுண்ட் ஃப்ளோரில் பி வரிசையில் 40-41 டிக்கெட் கைக்கு வந்தபோது பரமபதம் கிடைத்து விட்டதை போன்ற எக்களிப்பு அவனுக்கு. அதுவும் ஆர்எஸ் பிரபாகரின் பாரத் தியேட்டர் சலிக்கும் பூடக இரும்புறையின் நாடகம். பாரத் தியேட்டர்ஸ் நாடகம் என்றாலே மாயாஜால காட்சிகள், பிரம்மாண்டமான அரங்க நிர்மாணங்கள் எல்லாம் புகழ்பெற்றவை. அதிலும் இந்த பூடக இரும்புறையின் பலமுறை அரங்கேறிய புகழ்பெற்ற நாடகம். எனவே வயிறு பசித்தாலும் இடைவேளையில் பார்த்து கொள்ளலாம் என்று ஒரு வகை பரபரப்புடன் அரங்கினில் நுழைந்தான் சின்னக்கண்ணு. அவன் கையில் இருந்த டிக்கெட்டின் மீது டார்ச் அடித்து பார்த்து அதிசயம் போல் அவனை அளந்து 2வது வரிசைக்கு வழிகாட்டினான் மஞ்சள் யூனிஃபார்ம் அணிந்த சேவகன். தன்னுடைய சீட்டில் உட்கார்ந்து நிதானித்த பிறகு சுற்றும் முற்றும் கண்களை ஓட்டினான். அவனுக்கு திகிலாக இருந்தது. எல்லோரும் தன்னையே பார்ப்பது போன்ற ஒரு குறுகுறுப்பு. வீட்டிற்கு போய் டிரைவர் யூனிஃபார்மை மாற்றிவிட்டு வந்திருக்கலாமோ என்று அவனுக்கு தோன்றியது. மாணிக்க கற்களை அலுமினிய மோதிரத்தில் பதித்ததை போன்று இந்த சுற்றுப்புற பளபளப்புகளின் நடுவே தான் இருப்பதாக உணர்ந்தான்.
ஒரு வகையான தாழ்வு மனப்பான்மையும் குற்ற உணர்வும் அவனை எரிக்க முற்பட்டன. இவர்களெல்லாம் தன்னை பார்த்து கேலி செய்து சிரிப்பதை போன்று அவனுக்கு அவமானமாக இருந்தது. இருப்பு கொள்ளாமல் சீட்டில் நெளிந்தான். 38-39 அமர்ந்திருந்த அம்மாவும் பொண்ணும் போன்ற அந்த பெண்களை லேசாக திரும்பி பார்த்தான். அவனை சங்கட உணர்ச்சி தவிக்கச் செய்தது. மணி 8:30 ஆயிற்று. அநேகமாக ஹால் நிரம்பிவிட்டது. பலர் அவசர அவசரமாக வந்து கொண்டிருந்தனர். இவன் மறுபக்கத்தில் 42-43 30-35 இரண்டு பெண்கள் வந்து உட்கார்ந்தார்கள். உட்கார்ந்தவர்களின் முகம் சின்னக்கண்ணுவை பார்த்து லேசாக கருத்தது. திருடுகையில் கவனிக்கப்பட்டதை போன்று அந்த ஏர் கண்டிஷன் ஹாலில் அவனுக்கு வியர்த்தது. எழுந்து போய்விடலாமா என்று அவனுக்கு தோன்ற ஆரம்பித்தது. இருந்தாலும் நாடகம் பார்க்கின்ற சபலம், தான் என்ன டிக்கெட் இல்லாமலா வந்திருக்கின்றோம் என்ற துணிச்சல், அவன் வசதியாக உட்கார்ந்தான். என்று நாடகத்தில் முதல் மணி அடித்தது. முன்வரிசையில் சரிகை அங்கவஸ்திரத்தோடு வந்த யாரோ ஒரு பிரமுகரை அமர்த்தி கொண்டு நிமிர்ந்த சங்க செயலாளரை சின்னக்கண்ணுவின் பக்கத்தில் இருந்த பெண் விரல் நீட்டி அழைத்தாள். தாசித்தரகன் போல குலைந்த அவர் காதில் இவள் கிசுகிசுப்பதை சின்னக்கண்ணு சந்தேகத்தோடு கவனித்தான். ஓரக்கண்ணால் அவன் கவனிப்பதையும் கவனித்துவிட்டு அவர் தலையாட்டி ஏதோ பதில் சொன்னார். நிர்வாகத்தில் வெகுகாலம் இருப்பவர் போலும், எனவே ஒவ்வொரு சொல்லுக்கும் அவர் தலை அசைந்தது. அவர்களிடம் பேசி முடித்துவிட்டு நிமிர்ந்தவர் அந்த பெண்களை கடந்து அவனிடம் வந்தார். சின்னக்கண்ணுவின் இதயம் தடதடத்தது. ஏன்பா இது ஊசிட்டா? ஆமாங்க. எங்கள் டிக்கெட்டை காட்டு பார்ப்போம். சட்டைப்பையின் பிளாப்பட்டனை திறக்கும்போது அவன் விரல்கள் நடுங்கின. மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் சுவாமிநாதன் என்று பெயர் எழுதிய அழைப்பிதழை எடுத்து காட்டினான். இது உனக்கில்லையப்பா, சுவாமிநாதனுக்கெல்லாம் கொடுத்துருக்கோம். அவர் தாங்க எனக்கு தந்தாரு. அவர் தந்தாங்கிறது சரிதான்ப்பா, ஆனால் நீ அதில் உட்கார முடியாது. அவருக்குத்தான் இன்விடேஷனை தவிர அவர் வீட்டு டிரைவரெல்லாம் வர முடியாது. அவர் தானங்க வர சொன்னார். என்னப்பா திரும்ப திரும்ப அதையே சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவர் தான் தெரியாமல் தந்தார்னா முதல் ரோவில் நீ வந்து உட்கார்ந்துடுறதா? புரியாத ஆளாக இருக்கியே. எந்திரி எந்திரி. மனமில்லாமல் வேறு மார்க்கமும் தோன்றாமல் சின்னக்கண்ணு எழுந்தான். சுற்றி இருப்பவர்களின் பார்வைகள் அவனை கைகுட்டி சிரித்தன. அவன் குன்றி போனான். நீ வா, உனக்கு டிராமா தானே பார்க்கணும். பின்னால் ஒரு சீட்டில் உட்காத்தி வைக்கிறேன். சரசரவென்று நடந்தார் செயலாளர். அவர் பின்னால் நடந்த சின்னக்கண்ணு 8:45 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு போய்விட்டான். இந்த கதை செம்மலர் என்கிற இதழில் ஏப்ரல் 1977 வெளியானது. நன்றி.